வணக்கம் நான் உங்க ஸ்டீனி குப்பு இந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்சுரியில பிறக்கிற எல்லா மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு மனிதனுடைய ஒரு நீண்ட நாள் கனவு அவனோட வாழ்க்கையோட ஒரு நீண்ட நாள் கனவு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டியாவது அந்த பிளைட்ல போயிடணும் தம்பி அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க சோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் பிரதர்ஸ் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளைட்டை கண்டுபிடிச்சவங்க முன்னோடியான பிளைட் அதாவது பிளைட்ட கண்டுபிடிச்சவங்களை பத்தி தெரியற அளவுக்கு இந்த பிளைட்ட பத்தி நம்ம யாருக்கும் தெரியறது இல்ல சோ இந்த வீடியோல நம்ம அந்த பிளைட்டை பத்தி சில சீக்கிரட்டான விஷயங்கள் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளைட்ல பைலட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சொல்ல பைலட் கோ கோபைலட் அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க சோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பைலட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கோ கோபைலட் பைலட் தான் வந்து அந்த பிளைட்டை ஓட்டுவாங்க சோ தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு அந்த பைலட்டுக்கும் கோ பைலட்டுக்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸ்ல இருந்து சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் அந்த கொடுத்த குடுத்த ஒரு பிரச்சனை இருந்து ஒரு பைலட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆயிடுச்சுன்னா அந்த கோ பைலட்டுக்கு அதே ஃபுட்டை கொடுத்து அவங்களுக்கு அந்த ஃபுட்டு ஒத்துக்காம ஃபுட் பாய்சன் ஆக கூடாது அந்த ஒரு காரணத்தினால ஒரு ஆளுக்கும் அதாவது பைலட்டுக்கும் கோ பைலட்டுக்கும் வேற வேற ஹோட்டல்ல இருந்து வேற வேற கியூசின் சேர்ந்த ஃபுட்ஸ் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த சாப்பாடு வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ற அதே சாப்பாடு இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்ப செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிளைட்ல பறந்து திடீர்னு டைம் போறவங்க திடீர்னு ஒரு பிளைட் வந்து இப்படி ஆடுச்சுன்னா எல்லாரும் பயந்து நினைப்பீங்க நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு தான் போறோம் பிளைட் விழப்போது அப்படின்ட்டு நீங்க எல்லாருமே நினைக்கிறது ஒரு காமனான விஷயம் ஆனா இங்கதான் ஒரு உண்மையான விஷயம் நடந்துருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இங்கதான் அந்த உண்மையான ஃபேக்ட் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேசஞ்சர்ஸ் அதாவது நாம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்றோம் கட்டா ஒரு பிளைட்டு அந்த பிளைட்ல பாத்தீங்கன்னா பாராசூட் அப்படின்ற ஒண்ணு கிடையாது இப்ப ஏதா கிராஷ் ஆச்சுன்னா பாராசூட் அப்படின்ற ஒண்ணு கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது ஏன்னு பாத்தீங்கன்னா பிளைட்ல பேராசூட் போட்டாங்கன்னா ஓவர் வெயிட் ஆயிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் பேராசூட் ஆப்ஷன் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பிளைட் டேக் ஆஃப் ஆகும் போது எல்லாருக்குமே ஒரு உண்மையான ஒரு ஃபீலிங் வரும் இமோஷனலா ஒரு ஃபீலிங் வரும் உலகமே ஒரு மாய இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இது உண்மையாலுமே சயின்ஸ் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிரவுண்ட் லெவல விட்டு மேல போக போக என்ன ஆகும் ஏர் பிரெஷர் கம்மியாகும் கம்மியாகும் கம்மி போது ஆக்சிஜன் லெவலும் கம்மியாகும் கம்மியாகும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம மனசு அந்த மாதிரி நினைக்க துவங்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கான ப்ரூவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதனாலதான் நீங்க யாராவது பிளைட்ல ஏறி பொழுது உங்களுக்கு ஒரு இமோஷனலான ஃபீலிங் சில டைம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு ஃபேக்ட் தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும் போது இல்ல மேல போயிட்டு இருக்கும் போது ரொம்ப இமோஷனலா ஆயிடுவாங்க கண்ணீர் கூட சில பேருக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பிளைட்ல போயிட்டு இருந்தோம்னா நம்ம எல்லாம் சீட்டை அப்படியே பின்னாடி சாஞ்சுக்கிட்டு நம்ம தூங்கிடுவோம் ஆனா இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் இந்த கேபின் க்ரூ அப்படி இவங்க வந்து தூங்குவாங்களா இல்ல நம்ம பக்கத்துல வந்து இந்த இடத்த போயிட்டு இருப்பாங்களா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இவங்களுக்கு எல்லாம் டயர்டாவே இருக்காது இருக்கும் ஆனா உண்மையாலுமே பிளைட்ல சீக்கிரட்டா ஒரு ரூம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஏர்வோசஸ் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துப்பாங்க அதாவது ஒருத்தவங்க ரெஸ்ட் எடுக்கும் பொழுது இன்னொருத்தவங்க டியூட்டில இருப்பாங்க இன்னொருத்தவங்க இந்த டியூட்டில முடிச்சவங்க போய் ரெஸ்ட் எடுக்கும் போது அவங்க வந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து நாலாவது விஷயம் இப்ப எல்லா ஏரோசும் படுத்து தூங்குறதுக்கு ஒரு குட்டி பெட்ரூம் மாதிரி இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்க எல்லாரும் நினைக்கலாம் அவங்க எப்பயுமே நம்ம கூட தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாலும் அவங்க ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்ல ஒரு ஹாஃப் அவரோ அந்த லாங் டிஸ்டன்ஸ் பிளைட்ல ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க என்னன்னா இப்ப பிளைட்ல போயிட்டு இருக்கும் போது யாரா ஒரு முதியவர் அதாவது வயசானவங்க யாரா இறந்து போயிட்டாங்கன்னா இன்னாவும் அதாவது பாத்தீங்கன்னா பிளைட்ல யாரா போயிட்டு இருக்கும் போது இறந்து போன வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா ஆக்ஸிஜன் லெவல் கம்மியா இருக்கு ஹைலி இமோஷனல் ஆகும் அப்படி இப்படின்லாம் சொல்லலாம் கரெக்டா சோ ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப பிளைட்ல யாரா இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பிளைட்ல இருக்கிற அந்த பிளைட்ல இருக்க ஏர் ஹோசஸ் இவங்க வந்து இவங்க இறந்து போயிட்டடா டிக்ளேர் பண்ண மாட்டாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிளைட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏர்போர்ட்ல இருக்க டாக்டர்ஸ வச்சுதான் அந்த மனிதர்கள் இறந்து போயிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தையே அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இதனாலதான் ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளைட்டு பிளை ஆயிட்டு இருக்கும் போது யாருமே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இன்னைய வரைக்கும் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பிளைட்டுக்குள்ளே ஒரு நாலு டாக்டர் இருந்தா கூட சோ அவங்க சொன்னா கூட இவர் இறந்து போயிட்டாருன்னு அப்ப கூட அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க கீழே இருக்கிற அதாவது லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற டாக்டர் சொன்னாதான் அவங்க நம்புவாங்க அதாவது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பிளைட்ல யாரா ஒரு கண்ட மணிக்க தண்ணிய போட்டுட்டு ரூடா பிஹேவ் பண்றாங்கன்னா அவங்கள அந்த கேபின் குரூ அதாவது அந்த ஏர் இருக்காங்க கரெக்டா சோ அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் நபரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு வைக்கிறதுக்கு பவர் ஒரு தெரிஞ்சுக்கோங்க நிறைய நிறைய வந்து கெட்ட சம்பவங்கள் நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இதனாலதான் பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பிளைட்ல பாத்தீங்கன்னா கை விலங்குகள் தான் இருக்கும் கை விலங்குகள் அதாவது ஒருத்தவன் ஓவரா அட்டுவிழம் பண்ணானா அவனை அப்படியே ஒரு ஓரமா உக்கார வச்சு அந்த கை விலங்குகளை மாட்டி விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம டாய்லெட் மேட்டர்க்கு வரும் பிளைட்ல இருக்க டாய்லெட் மேட்டர் இப்போஸ் இப்ப நம்ம ட்ரெயின ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோம் இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட்ல அந்த ஹோல்ல பாத்தீங்கன்னா இந்தியா இருக்க ட்ரெயின்ல இருக்க ஒரு டாய்லெட்ல ஹோல போய் பாத்தீங்கன்னா அதாவது அந்த ஹோல் அந்த டாய்லெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோல்ல நீங்க பாத்தீங்கன்னா ட்ராக் தெரியும் ஆனா பிளைட்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்துச்சு அதாவது நாம வந்து பாஸ் பண்ணோம்னா அது வந்து கீழே யார் தலையிலயா விழுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு சோ இப்போ எப்படி ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா டிராக்ல விழும் அந்த மேட்டர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளைட்ல யார் தலையில வேணும் விழும் வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் இப்போ வந்து அவங்க டேங்க் யூஸ் பண்ணி இது பண்றாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன் அது வரைக்கும் என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் பாய் அன்பு மலரட்டும்